Hi friends, welcome to my mama's channel. சிதம்பரம் என்ன கத்திரிக்காய் கார குழம்பு தான் இன்னைக்கு நான் வச்சிருக்கேன். கார குழம்பு எங்க பாட்டி சொல்லி கொடுத்தபடி தான் இன்னைக்கு நான் செய்ய போறேன். நல்ல ஒரு சுவையாவே இருக்கும். நீங்களும் ஒரு முறை இத மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பாக்குறீங்கனா எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணும்போது மறக்காம ஆல்ங்கற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்லயும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். லைக் போட மறந்தாலும் அப்படியே லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கத்திரிக்காய் கார குழம்புக்கு வாழைத்தண்டும் கீரையும் ஒண்ணா சேர்த்து நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடும்போது நல்ல ஒரு சுவையாவே இருக்கும். குழம்புக்கு தேவையான அளவு நான் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். நல்ல தண்ணியில நம்ம கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துப்போம். முழுசாவே நம்ம கட் பண்றதுனால அதுல பூச்சிகள்லாம் இருக்கிறது தெரியாது. நல்ல ஒரு முறை செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்ப நான் குழம்புக்கு புளி எடுத்து முன்னாடியே நான் ஊற போட்டுட்டேன். ஃபர்ஸ்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற போட்டாதான் நல்லா ஊறி வரும். தக்காளி பழ சைஸ் எடுத்து நான் ஊற போட்டிருக்கேன். எனக்கு மறுநாள் கார குழம்பு வச்சு சாப்பிடும் போது நல்லா சுவையா இருக்குங்கிறதுனால கொஞ்சம் புளி எக்ஸஸாவே நான் ஊற போட்டிருக்கேன். இப்ப நல்லா நம்ம ஃபில்டர்ல வடிகட்டி எடுத்துட்டோம். ஃபில்டர்ல வடிகட்டினாதான் நமக்கு அந்த திப்பிகள் இல்லாம இருக்கும். புளி கரைசலுக்கு தேவையான அளவு கல் உப்பு எடுத்திருக்கேன். 5 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நல்லா இதையுமே நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்ப நல்லா நம்ம தக்காளி பழம் கரைச்சதுமே குழம்பு தாளிக்கிறதுக்கு வெங்காய வடகமும் 1 ஸ்பூன் கடுகு ஜீரகம் எடுத்திருக்கோம். வெங்காயம் வடகம் போடும்போது நல்ல ஒரு சுவையா இருக்கும். 1 ஸ்பூன் வெந்தயம், கடாய் ஹீட் பண்ணி தேவையான அளவு நான் செக்கில் ஆன கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். வெங்காய வடகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு ஜீரகம் எடுத்திருக்கோம். நல்லா பொறிஞ்சி வந்ததுமே 2 முழு ஆனியன் எடுத்திருக்கேன். நீங்க சின்ன வெங்காயம் இருந்தா கூட போட்டுக்கலாம். நல்லா ஆனியன் கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணாதான் கார குழம்புக்கு நல்லா இருக்கும். 1 கிண்ணம் பூண்டு எடுத்திருக்கேன். 1/6 முழு பூண்டு எடுத்து உரிச்சி எடுத்திருக்கோம். நல்லா நம்ம வதக்க வேண்டாம், கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும். இப்போ கட் பண்ண கத்திரிக்காயுமே நல்லா நம்ம ஆயில்ல வதங்கணும். இப்போ எல்லா கத்திரிக்காயுமே ஈவனா போட்டு கிண்டி விட்டதுமே நம்ம 1-10 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். இடையில இடையில நம்ம திறந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லனா உங்களுக்கு அடி பிடிச்சிரும். ஒரே பக்கம் வெந்திருக்கும், ஈவனா வெந்திருக்காது. இப்ப நல்லா 10 மினிட்ஸ் வெந்துருச்சு. ஓபன் பண்ணி பார்க்க போறோம். ரொம்ப வேக வேணாம், கம்மியா வெந்தா போதும். ஏன்னா மறுபடியும் நம்ம வேக வைக்க போறோங்கிறதுனால இப்ப நல்லா 1-10 மினிட்ஸ் ஈவனா எல்லா பக்கமும் ஆயில்ல கத்திரிக்காய் வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜிக்கு வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 8 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க போட்டுக்கலாம். இப்ப நல்லா பச்சை வாடை போற அளவுக்கு நான் ஆயில்ல நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இப்போ நம்ம புளி கரைச்சி வச்ச கரைசலையும் இப்ப இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா ஈவனா கிண்டி விட்டு நல்லா மூடி வச்சு வேக விட போறோம். இடையில இடையில நம்ம திறந்து கிண்டி விடணும், மறக்காம. இப்ப மூடி வச்சு வேகும் போது நெக்ஸ்ட் நல்ல 1-2 முழு பூண்டு எடுத்து நான் நச்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும் போது கொஞ்சம் திக் ஆகிற ஸ்டேஜில் நம்ம பூண்டு நசுக்கி போடும்போது நல்ல ஒரு வாசமாவே இருக்கும். இப்ப நல்லா நம்ம ஓபன் பண்ணதுமே இப்ப கத்திரிக்காய் எல்லாமே உங்களுக்கு மேல மிதங்கி வர்றதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா ஈவனா வெந்து வரணும். இந்த ஸ்டேஜ்ல நல்லா நம்ம பூண்டு தட்டி வச்சதை போடும்போது நல்ல ஒரு வாசமாவே இருக்கும். இன்னும் நமக்கு குழம்பு திக் ஆகணும், அதனால மூடி போடாமையே நம்ம நல்லா வேக வைக்க போறோம். நல்லா வெந்து வரட்டும். நெக்ஸ்ட் நான் என்ன பொருள் போடுறேன்றத ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னும் உங்களுக்கு குழம்பு நல்லா திக் ஆகணும். இப்ப நல்லாவே உங்களுக்கு திக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 ஸ்பூன் மிளகு ஜீரகப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுமே நம்ம மிளகு ஜீரக பொடி போடும்போது நல்லா சூப்பரா இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறினதுமே எவ்வளவு ஒரு திக்கா சூப்பரா இருக்குன்றத பாருங்க. திக்கா கார குழம்பு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு முறை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நல்ல ஒரு சுவையாவே இருக்கும். இப்போ நீங்க பார்க்கும்போது அந்த கத்திரிக்காய் எவ்வளோ ஒரு சூப்பரா நல்லா வெண்ணெய் மாதிரி நல்ல ஒரு டேஸ்டாவே இருக்கும். வாவ், எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு பாருங்க.
இந்த வீடியோ பிடிச்சதா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிபிகேஷன் வரும். நம்ம வாழைத்தண்டும் கீரையும் நம்ம காரக்குழம்புக்கு பொரியல் பண்ணி சாப்பிடும்போது நல்ல ஒரு சுவையாவே இருக்கும். இதே போல நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், லைக் பண்ணி சாப்பிடுங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.